எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம் மக்கள். இன்னைக்கு எங்க இருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்துட்டு ஒரு எனக்கு இயற்கையிலேயே அப்படி மிதந்த ஒரு மலையில, அதாவது அந்த ஊருக்கு போற வழியில எல்லாம் இயற்கை சூழ்ந்த ஒரு இடமா இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன ஊர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சம்பூத்துன்னு சொல்றாங்க இதோட வந்துட்டு அடிவாரத்தை. இதை நாங்கள் வந்து இது வழியா வந்து போனீங்கன்னா வந்து கடமலை அப்படிங்கிற ஊருக்கு வந்து போக முடியும். போற வழியில பாத்தீங்கன்னா இப்படி ஒரு, அதாவது நம்ம ஊர் பக்கத்துல இப்படி ஒரு வீடை வந்து இங்கே பார்க்க முடியாது. இது வந்து சாமி வீடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க எழுதியிருக்கு. பாருங்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இங்க வந்து அடித்தளம் வந்துட்டு மேல வச்சிருக்காங்க, கல்லுக்கு மேல வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து கல்லு, இது கட்டை, இதுக்கு மேல வந்து வீடு வச்சிருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ அப்படி இங்க வந்தீங்கன்னா, இங்க வாங்க இங்க வாங்க. இன்னைக்கு வந்து நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்டா நம்ம ராகுல் அண்ணா வந்திருக்காரு. நம்ம எங்களோட குருஜி அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன். எங்களோட ரஞ்சித் அண்ணா அவர் தான் உட்காந்துட்டு இருக்காரு. ரொம்ப ஹாப்பியா இங்க வந்து செம்ம ஜாலியா அண்ணா, எப்படி இருக்கு? இது ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இந்த மரத்தை பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட எப்படின்னு 200-300 வருஷம் இருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப பெரிய மரமா இருக்கு. இது இதை விட சுகமான வாழ்க்கை வேற எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு. இந்த வாழ்க்கை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காத்து, இயற்கை, சந்தோஷமான குடும்பம், இதுக்கு மேல என்னங்க வேணும்? நலம் அன்புடன் நமது கிராமங்களில் இருந்து ஆரோக்கியா மில்க். Guys, மழை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்பவும் ஒரே கல்லுகளா, அது தண்ணி போற பாதை இல்லைங்களா, ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் கடமலையோட உச்ச போய் அதோட ஃபீலை நாங்கள் கண்டிப்பாக அனுபவிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு, அந்த ஒரு இந்த நேச்சர் லவ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு கண்டிப்பாக மேலே போயிட்டு சொல்கிறேன். கடமலை வந்து பார்த்தீங்கன்னா ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஏற ஆரம்பிக்கும் போதே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால கள்ள மிட்டாய் வந்துட்டு, இதுதான் வந்துட்டு எங்களுடைய மலையேறும் எங்களோட எனர்ஜி பூஸ்டர். ஆமாம், எனர்ஜி பூஸ்டர், ஒரு செம்மையான ஒரு உணவுக்கும் கூட. அதாவது ஏறிதான், இதை சாப்பிட்டு தான் நாங்கள் வந்துட்டு இத்தனை மலையும் நாங்கள் வந்து ஏறிட்டு இருக்கோம், கடந்துட்டு இருக்கோம். இதுதான் எங்களோட மதிய உணவு, காலை உணவு, இரவு உணவு எல்லாமே இந்த கள்ளப்பருப்பி தான். ஸோ இது வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஏற ஆரம்பிச்சிட்டோம், இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் மலை மேலே ஏறிட்டு சொல்கிறோம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. பதிலுக்கு நீங்கள் ஏதாவது அண்ணன்கள் கூறலாம், குருநாதர் கூறலாம். ஒரு வணக்கத்தோட முடிச்சிட்டாரு. Guys, இந்த கடை மலை அப்படின்னு சொல்லும் போதே வா செம்மையா இருக்கு. மலை மேல ஒரு கிராமம் இருக்குன்னு சொன்ன உடனே எப்படி இருக்கும், அதுவும் 3 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே போயிட்டு பயணிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருந்தோம். தலைவரே கொஞ்சம் சவுண்டு போடாம இருக்கு தலைவரே, நான் பேசிட்டு இருக்கேன் தலைவரே. ஸோ இங்க அப்படி இல்லை, இவங்க ஏன் அப்படின்னா பேசிட்டு இருக்கும்போது பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த மலை மேல இந்த கிராமத்துக்கு மேல அழகழகான மாங்காய் இருக்கு, செம்மையா இருக்கு. எங்க பேக்லயும் கொஞ்சம் மாங்காய் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு பார்க்கும்போது பிச்சு சாப்பிடணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கு. ஸோ ஆப்பிள் மாதிரி இருக்கா, தூக்கி போடுங்க. இங்க மாங்காய் மாதிரி இல்ல, இங்க பாருங்க, கிரீன் ஆப்பிள் இருக்குல்ல, கிரீன் ஆப்பிள் மாதிரி இருக்கு. ஸோ இது மலை மேல இருக்க ஒரு மரம் தான். ஸோ இது வந்து யாரும் சொந்தம் கொண்டாட முடியாதுன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு யாரை வேணால் சாப்பிட்லாம். ஸோ வந்து காட்டில் இருக்க மரத்தில் எதுவும் இவ்வளோ பெரிய மாங்காய் ஃப்ரெஷ்ஷாக எதுவும் கையில் இருக்குன்னு நினைக்கும் போது பெரிய ஒரு வடப்பிரசாதம், பெரிய ஒரு அமிர்தமாக நாங்கள் நினைக்கிறோம், நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஓகே, இன்னும் பல அற்புதங்கள் வந்துட்டு இந்த மலை மேலே இருக்குது, இன்னும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஏறி வந்து வேர்த்து எரிவிர்த்து வரவங்களுக்கெல்லாம் இங்கே ஒரு ஊற்று இருக்கு. இந்த ஊற்றில் நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி ஃப்ரெஷ்அப் பாய்க்கலாம். பார்க்கறது குட்டை தண்ணி மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. இங்கே வாங்க, ஊற்று இருக்கிறது கட்டுற வாங்க. அது உள்ளே பார்த்தீங்கன்னா பாருங்க, விழுந்துட்டு இருக்கு உள்ளேருந்து. இது வந்து ஊற்று தண்ணி, சுத்தமான தண்ணி, நல்ல வாசம். மழை பெஞ்சிருக்கிறதுனால இந்த தண்ணிலாம் கலங்கிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம மூஞ்ச கழுவிட்டு போவோம். ஒரு ஃப்ரெஷ்அப் ஆன மாதிரி இருக்கு.
போகலாம் வாங்க. நாங்கள் வந்துட்டு கடமலையில் இருக்கிற இன்னொரு பிளேஸுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த வியூவை பாருங்க. இங்கே இருக்கிற மாடுலாம் பார்க்கும்போது கமலஹாசன் நடித்த மருதநாயகனோட ட்ரெய்லர் தான் ஞாபகம் வருது. அது வந்து ஒரு மாட்டு மேலே போவாப்புல அந்த காடு, அந்த காடு சார்ந்த இடம். ஸோ அந்த ட்ரெய்லரில் எப்படி வருமோ ஒரு ஸோ அதை வந்து இயற்கையாக நேச்சராக பார்க்க முடியுது. ஒரு ஐயா இருக்காரு வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வாங்க வாங்க. ஐயா இங்கே நீங்கள் எத்தனை வருஷமாக ஐயா இருக்கீங்க? ஐயா அது எந்த தலைக்கட்டிலே இருக்கிறேங்க இப்போ. அப்படிங்களா? ஆமாங்க. பல தலைக்கட்டுங்களா? பல தலைக்கட்டே இங்கே இருக்கிறேன். பாட்டு இதெல்லாம் உணவு முறைன்னா எப்படிங்க ஐயா? இதெல்லாம் சாம தினம். சாமா தினை எப்படி பயிர் பண்ணிருக்கீங்களா? பயிர் பண்ணிக்கிறோம். பயிர் பண்ணிக்கிறீங்க? நல்ல சாப்பாடு அரிசிங்க ஐயா? அரிசி பயன்படுத்துவீங்களா? அரிசி ஏதாவது நோம்பிக்க மிக்க வாங்கிடுவோம். சிப்பத்தில் எடுத்துக்குவோம், வச்சுப்போம். அப்படிலாம் சாமத்தனை. சாமத்தனை தான் நல்லா சத்தான உணவு, நல்லா இயற்கையோட சேர்ந்து நல்லா மகிழ்ச்சியா வாழ்றீங்க. ஆமாங்க ஆமாங்க. சரிங்க ஐயா, இந்த மாடுலாம் மேய்க்கிறீங்க ஐயா? இது இப்போ எத்தனை மாடுங்க ஐயா இருக்கு மொத்தமா? இப்போ மௌரியம் ஏற்றுபடி நம்ம தண்ணி. சரி சரிங்க. எந்த ஒரு எல்லாம் நாங்கள் இது பக்கம் தாங்க. எல்லாரி பழம் தெரியுங்களா? இல்லைண்ணா. அப்படிங்களா? பக்கமாக தான் இருக்கு, ஒரு 20 கிலோமீட்டர் வரும். இல்லை நாங்கள் கடைமலைன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கிறோம், வந்தது கிடையாது. ஸோ நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போய் பார்த்துட்டு வாங்க. அதாங்க ஐயா, போகிற வழியில தான் நீங்கள் இவ்வளோ அழகாக இருக்கு, எப்படி ரசிக்காமல் போகிறது? அதுவும் உங்களை பார்த்துட்டு பேசாமல் போக முடியுங்களா? அதனால தாங்க ஐயா. வேற ஒன்றும் இல்லை. சரி போயிட்டு போயிட்டு. சரிங்க, நாங்கள் தண்ணியை தான் பார்க்க வந்தோம். போயிட்டு ஐயா வரங்க. போயிட்டு போயிட்டு. இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே சத்தம் இந்த தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நாங்களும் இந்த தண்ணி தான் குடிக்க போகிறோம். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில, குடிச்சு சொல்கிறோம். உண்மையிலேயே நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இங்கே இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஊத்து தண்ணி மலைப்பகுதி. ஸோ மலைப்பகுதியில் வந்துட்டு மலையாள மக்கள் வந்து இது மட்டும்தான் குடிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு அருமையான உண்மை தண்ணி. ஸோ நான் குடிக்க போகிறேன். எனக்கும் ஐடா கொஞ்சம் எத்தனை டைம் குடிக்க சுதி ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்துட்டு இந்த கடமலையோட மேலே வந்துட்டோம். கடமலையோட மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராமம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா கடமலையோட உச்சி. ஸோ அந்த வியூ பாருங்க. ஒரு இயற்கை சூழ்ந்து அருமையான ஒரு பிளேஸு. ஸோ இன்னும் வந்து பல இடங்கள் வந்து மேலே அழகாக பார்க்குறதுக்கு உண்டான இடங்கள் வியூ பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். எங்களோட குருநாதர் வழிகாட்டிட்டு போயிட்டுருக்காரு. அங்கே ஒரு பாட்டில் சின்னதாக காட்டிகிட்ருக்காரு, தெரியுதுங்களா? அங்கே பாருங்க, எங்கள் குருநாதர் போயிட்டுருக்காரு முன்னாடி. அடுத்து பாருங்கள், எங்கள் ராகுல் அண்ணா வந்து காட்டை காமிச்சிட்ருக்காரு வாட்டர் பாட்டிலில். இன்னும் ஒரு சின்ன ஸ்பீல் வந்து வந்துருச்சு. ஸோ மலை மேலே எப்படி சின்ன ஸ்பீல் இல்லாமல் எப்படி? ஸோ நம்ம ஊர் பக்கத்தில் இவ்வளோ ஒரு சின்ன ஸ்பீலோட ஒரு ஊட்டி கொடைக்கானலில் போன ஒரு அனுபவத்தை விட இங்கே ஒரு பக்காவான ஒரு அனுபவம் இருக்குது. Wow, wow, wow! இந்த இயற்கை வளத்துக்காக வாழலாம், சாவலாம், என்ன வேணா பண்ணலாம். என்னண்ணா சொல்றீங்க காய்ஸ்? இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலியெல்லாம் போட்டு அழகாக பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த சைடு போகக்கூடாது அப்படின்ட்டு நம்மளோட குருலாம் இங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த வழியில் இந்த வழியை தான் போகணும். தலைவரே வணக்கம் மக்களே. ஆ அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த எற்காடு அந்த ஃபீல் வருது. நம்ம ஊர்ல 10 கிலோமீட்டர் பக்கத்துல இங்க இருக்குதா அப்படின்னு இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியுது. இவர் சொல்ல சொல்ல பக்கத்துல அண்ணனோட ரியாக்ஷன் மட்டும் பாருங்க. சொல்லுங்க, பேசுங்க, இப்ப பேசுங்க. குருவிற்குள்ள நம்ம இல்ல, இவங்க வந்து இங்க ரொம்ப இயற்கையா வாழ்றாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா பலாப்பழம் அது இதுன்னு ரொம்ப நேச்சுரலா எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு இவங்களுக்குள்ள ஒரு வேலி மாதிரி அமைச்சிக்கிட்டு அதிகமாக யாரும் உள்ளாட்கள் வராமல் அவங்க நிம்மதியாக வாழ்கிறாங்க. இது மாதிரி வாழ்க்கையை நம்ம மிஸ் பண்ணுறோம்னு தான் சொல்லணும். ஸோ இது ரொம்பவே நல்ல அனுபவமாக இருக்குது. இங்கே கரண்ட் கூட கிடையாது இல்லைனா? கரண்ட்டும் கிடையாது. சோலார் லைட்டில், சோலார் லைட்டில் தான் இவங்க யூஸ் பண்ணி வாழ்கிறாங்க. ஒரு பிளாஸ்டிக் உள்ள பிளாஸ்டிக் முக்கியமான விஷயங்க. நம்மள மாதிரி மனுஷங்க வந்து கீழே இருந்து அதிகமா மேல இங்க வராததுனால ரொம்ப சுத்தமா இருக்கு இந்த இடம். ஏன்னா எங்க கையில் கூட ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் இங்க பாருங்க, இதுல இருந்த பிளாஸ்டிக் கவர் கூட விழுந்துருச்சு. அதை கூட எங்க பாக்கெட்ல தான் நாங்க எடுத்து வச்சுட்டு வரோம், ஏன்னா எங்களுக்கு மனசு வரல. ஸோ அந்த அளவுக்கு இந்த இடம் நல்லா இருக்கு.
சுத்தமா இருக்கு. இது மாதிரி நம்மளும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா அது இனிமையா இருக்கும். சத்தியமா இயற்கையான ஒரு வாழ்க்கை இல்ல கண்டிப்பா. கீழே எப்படி இருக்கும் தெரியும், இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. சோ எப்ப வேணாலும் மழை வரலாம், சோ நல்லா இருக்கு. ஓகே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.